வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். நம்ம சேனலில் வந்து டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 ஏ ஸோ மற்றும் போட்டித் தேர்வுகளுக்காக சில தமிழ்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். டெஸ்ட் பேஜில் இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ தான் படித்தாலும் டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போட்டித் தேர்வுக்கு தயாராக உள்ள ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் விண்ணப்பதாரர்கள் நம்ம சேனலில் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்களை போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் பாருங்கள். பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன, இத்தொடரானது எம்மொழி வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் கேட்டுக்கிறாங்க. தனிமொழி, செம்மொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படிங்கிறாங்க. ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? நீங்கள் ஆன்சர்ஸ் அடித்து பார்த்துக்கலாம். பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னா வந்து இது வந்து சி தொடர் மொழி அப்படிங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? த நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் பாருங்கள். முதற் பொருளாவது ஏ நிலமும் பொழுதும், பி அகமும் புறமும், உயிரும் மெய்யும், தினையும் ஒழுக்கமும். இதில் எதுவும் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஏ நிலமும் பொழுதுங்கிறது தான் முதற் பொருளாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குவஷ்சன்ஸ் பார்த்துங்க. கால்லகம் கீரிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும், அடிக்கோடிட்ட சொல்லில் இலக்கண குறிப்பு தருக. உண்மைத்தொகையா, வினைத்தொகையா, எண்ணுமையா, இழிவு சிறப்புமையான்னு சொல்லி குவஷ்சன்ஸ் கேட்குறாங்க. ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? நீங்கள் ஆன்சர்ஸை ரைட் பண்ணி பார்த்துங்க. ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். சி எண்ணுமை அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெஸ்ட் பேஜில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எண்ணும்மை, ஓகேங்களா? சி க்வெஸ்சன்ஸ் பாருங்க. சிறுவஞ்ச மூலம் என்னும் நூலில் கடவுள் வாழ்த்துடன் டாஸ் வெண்பாக்கள் உள்ளன, 99, 97, 96, 108, 108. இது பாருங்க ஒரு முக்கியமான க்வெஸ்சன்ஸ். இதில் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? பி 97, 97 அப்படி வரல, 97, ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பி அகராதி முறையை தமிழுக்கு தந்தவர் எல்லிசுத்துறை, பூப்பையர், ரேனியல் ஐயர், வீரமா முனிவர், ஓகேங்களா? இது ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ் வந்து டி வீரமா முனிவருக்கு நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு க்வெஸ்சன்ஸ் பாருங்கள். மிக வேகமாக செய்யுள் நூல் எழுதுவதில் வல்ல இவர். அது மட்டும் இல்லாமல் தமிழில் மிக பல செய்யுள் நூல்களை எழுதியவர் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. க்வெஸ்சன்ஸு ஆன்சர்ஸ் வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, பல பட்டயலை சொக்கநாதர், தஞ்சை வேதநாயகம், ராமலிங்கர், ஓகேங்களா? இப்போ ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஏ மீனாட்சி சுந்தரம் பிள்ளைங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவனானான் என கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதில் 4 ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. பாரதிதாசனார், பாரதியார், திருவி கல்யாண சுந்தரனார், தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிறாங்க. இதுக்கு நான் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? உங்களோட ஆன்சர்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆன்சர்ஸ் வந்து சி திருவி கல்யாண சுந்தரனார், ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன் தான். வால்ட் விட்மனின் சாயலில் வசன கவிதைகளை பாடியவர் யார், வசன கவிதை பாடியவர் யாருங்கிறாங்க. ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? கவிமணி, பாரதியார், பாரதிதாசனார், நாமக்கல் கவிஞர், ஓகேங்களா? இதில் ஆன்சர்ஸ் பி பாரதியாருங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. க்வெஸ்சன்ஸ் பாருங்க. நான் தனியாக வாழவில்லை, தமிழனோடு வாழ்கிறேன் என கூறியவர் ஏ நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை, பி ராமலிங்க அடிகளார், சி திரு வி கல்யாண சுந்தரனார், டி பேரறிஞர் அண்ணா, ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் பாருங்கள். நல்ல ஒரு முக்கியமான க்வெஸ்சன்ஸ் இது. சி திரு வி கல்யாண சுந்தரனாருங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேம்பாவணியில் வள்ளன் என்னும் பெயர் சொல்லால் குறிக்கப்படுபவர் ஏ இயேசு கிறிஸ்து,
பி சூசை மாமுனிவர் சி தாவிது டி கோலியாத்து ஓகேங்களா. ஸோ இதில் ஆன்சர்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்சர்ஸ் என்னவாக இருக்கலாம்? தேம்பாவணியில் வளன் என்னும் பெயர்ச்சொல் குறிக்கப்படுவார். உங்களோட ஆன்சர்ஸ் பார்த்துக்கங்க. ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். பி சூசை மாமுனிவருங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பி ஓகேங்களா. குவஷன்ஸ் பாருங்கள். உலா என்னும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகை கலிவெண்பா பி ஆசிரியப்பா சி விருத்தப்பா டி வஞ்சியப்பா ஓகேங்களா. இதுக்கான உங்களோட ஆன்சர்ஸ் பாருங்கள். நான் ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். ஏ கலிவெண்பா அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். பருப்பு உள்ளதா இது எவ்வகை வினா? ஏ கவுல் வினா பி கொடை வினா சி ஐய வினா டி ஏவல் வினா. இதில் எது சரியான பதில் சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஏ கவுலல் வினா, அதாவது கவுலல் வினா அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏ இசையா சரியான பதில். அகர வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளதை எழுதுக. சில நேரம் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுறது இதில் தான். இது வந்து நம்ம வந்து அந்த வாய்ப்பாடலில் கொடுத்துருப்பாங்க காங்கியாச்சு, அதை நல்லா வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து எப்படி ஒரு ரெண்டு மூணு க்வெஸ்சன்ஸ் வந்து டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டுருக்காங்க ஓகேங்களா. இதுக்கு க்வெஸ்சன்ஸை ஸ்டடி பண்ணிக்கோங்க, ஆன்சர் சொல்லிடுற பாருங்கள். ஒன்றும் இல்லை, பாப்பா பிபி இந்த வருஷம் தான், காக்கா ஞாஞ்சா அந்த வருஷம் தான், இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஓகேங்களா. ஆனால் அவன் அதான் ஆ ஆ இ உ அதே மெத்தடில் இப்போ இங்கே அவர் பாங்கிற வரிசையில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பை ஃபர்ஸ்ட்டில் வருமா? வராது. பா வரும், பா வரும், பா. அப்போ பட்டு பியாக இருக்கலாம் அல்லது டியாக இருக்கலாம், அதை பாருங்கள். அப்புறம் பா பா அடுத்து பவு வந்துருச்சு, இடத்துல பையெல்லாம் வரும்ல. அப்போ என்ன கரெக்டான ஆன்சர் நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். அப்போ ஆன்சர்ஸ் என்னென்னா டி பட்டு பாட்டு பையன் பவம் பவம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ டி ஓகேங்களா. இதுலேருந்து அருமையான க்வெஸ்சன்ஸ் ஒரு ரெண்டு மார்க் மூணு மார்க் படிக்காமலே எடுத்துடலாம். அந்த காங்கேச்சா வரிசையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ரூபாவதி கலாவதி ஆகிய நாடகங்களை இயற்றியவர் யார்? மறைமலை அடிகள் பரிதிமார் கலைஞர் சுந்தரம்பிள்ளை திரு வி கா ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்சர் சொல்லலாமா? பி பரிதிமார் கலைஞர்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸு. ஏழு பருவ மங்கையறை, அதாவது மங்கையறை வந்து ஒரு ஏழு பருவமாக பிரித்து சொல்கிறாங்க, பற்றி கூறும் இலக்கியம் எது அப்படிங்கிறாங்க. ஏ தூது பி உலா சி பல்லு டி அந்ததி அப்படிங்கிறாங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் சொல்ல பாருங்கள் பி உலாங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் நடக்கிற தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள், நன்றி.